மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம் சத்தியத்தை அறிவோம் சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம் சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம்

வாய்ப்பருளி ஆண்டவுடைய ஆவியானவருக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தருடைய பெரிய கிருபையினாலே அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள துவங்கிவிட்டீர்கள் ஏனென்றால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிறார் அந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் அவருடைய வசனத்தினாலே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனத்தினாலே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சிம்ப்ளி சூப்பர் நேச்சுரல் ட்ரூத்ஸ் தட் சேஞ்ச் யுவர் லைஃப் அண்ட் மேக் யூ ஏ வேர்ல்டு சேஞ்சர் ஆர் அ வேர்ல்டு சேஞ்சர் ஐ எம் அ வேர்ல்டு சேஞ்சர் தேவன் அதைத்தான் சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு உப்பு உலகத்திற்கு ஒளி என்று சொன்னார் அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இதை போட்டிருக்கோம் யூ ஆல் ஆர் வேர்ல்டு சேஞ்சர்ஸ் த பரலோகம் தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை நம்பித்தான் இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு அந்த முன்னூற்று அறுபத்தைந்து சத்தியங்களிலே பதினாறாவது சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அது என்ன சத்தியம் என்றால் விசுவாசமே கரன்சி விசுவாசமே ரூபாய் நோட்டு விசுவாசமே டாலர் பிரியமானவர்களே இந்த விசுவாசமாகிய கரன்சியை எடுத்துக்கொண்டு போனாதான் பரலோகம் உங்களை அக்செப்ட் பண்ணும் அல்லது தேவன் உங்களை அக்செப்ட் பண்ணுவார் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு கடைக்கு போறீங்க ஒரு மாலுக்கு போறீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அல்லது ஒரு கார் வாங்குகிறீர்கள் அல்லது ஒரு ஏரோப்ளைன் வாங்குகிறீங்க அதுக்கு என்ன தேவை கரன்சி வேணும் இல்லையா டாலர் வேணும் அல்லது ரூபா வேணும் பாருங்க அதே போல தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் அது விசுவாசம் மட்டுமே ஆகினால்தான் இந்த செய்திக்கு தேவன் இந்த பெயரை கொடுத்துருக்கிறார் என்ன பெயர் விசுவாசமே கரன்சி கருத்தை நல்லவர் பாருங்க பிரியமானவர்களே சி தேவனிடத்திலிருந்து வேத என கொண்டு போனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆகினால்தான் தேவனே சொன்னார் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறார் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறார் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே பாருங்கள் அங்க எபிரேய நிருபம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் புக் ஆஃப் ஹீப்ரூ இலவன் சிக்ஸ் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவளுக்கு பலன் அழி அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் வேதத்தில் தேவனை பிரியப்படுத்துறது ஒன்றே ஒன்றுதான் எழுதி அது விசுவாசம் ஃபைத் ஃபைத் ஆப் வாட் ஃபைத் ஆப் ஆன் த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்தால் மாத்திரம்தான் நீங்கள் தேவ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் இதை விளக்கும் பொழுது உங்கள் மைண்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிடும் உங்கள் மைண்டு ரெனியூவ் ஆகும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் இதைத்தான் அங்கே யாரு நம்ம பவுல் சொல்லுகிறார் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டுல இந்த உலகத்துக்கு ஒத்து போகாதீங்க வேஷம் தரிக்காதீங்க சூழ்நிலை இப்படி இருக்கிறது ஆகினால இது இப்படித்தான் முடியும் எங்க அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தது ஆகினால யார் சர்க்கரை வியாதியும் போகாது என்று நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கிற மகனே மகளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப இன்னைக்கு நீ விசுவாசிக்க போகிறா எத்தனையோ அற்புதங்களை தேவன் கிருபையாக என் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் ஒரு சிலருக்கு அற்புதம் நடக்கல அது ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க எனக்கு தேவன் ஞாபகப்படுத்துகிறார் ஏன் அந்த சகோதரன் கேன்சர் வியாதியில செத்து போனார் பாருங்க நான் ரெண்டு மூணு முறை ஜெபம் இருக்கிறேன் அவருக்கு கேன்சர் வியாதி சோகமாகலை நான் ஜோமண்ணுவும் பாருங்க உடனே சொல்லுவார் எங்க அப்பாவும் ஐம்பது வயசுல இறந்துட்டாங்க அந்த கரன்சி வேலை செய்யல விசுவாசமாகிய கரன்சி தான் வேலை செய்யும் பெரிய நான் அனைவருக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஒரு சில இப்படிப்பட்ட சூழ்நிலையின் அடிப்படையிலே சிந்திக்கிறதுனால அவர்களால் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த 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 கூட்டத்தில் சேர்ந்து விட வேண்டாம் பிரிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பகுதியிலே தேவன் இயேசு கிறிஸ்துவ டீல் பண்ண ஒரு விதத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் பாருங்க தேவனுடைய திட்டத்தையே மாத்துகிற விசுவாசம் அப்படி என்று அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் நானே உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க இயேசு கிறிஸ்து பாருங்க விசுவாசத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த நம்முடைய தேவன் விசுவாசத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துதான் உங்களையும் என்னையும் பார்த்து விசுவாசிகள் என்று சொல்லுகிறார் அலையலா பிரியமானவர்களையே என்னோடு கூட நீங்கள் புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் திருப்பி கொள்ளுங்கள் மத்தியோ எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்திலே தேவனுடைய திட்டத்தையே மாற்றின விசுவாசம் அதுதான் அந்த செய்தி அங்கே மத்தேயு பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இந்த பகுதியை நீங்கள் இப்படி வாசித்திருக்க மாட்டீர்கள் அல்லது இப்படி நீங்கள் தியானித்திருக்க மாட்டீர்கள் காணானிய ஸ்திரீ அவருடைய மகளுக்கு ஒரு கொடிய வியாதி சரிங்களா நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அவரிடத்துல வந்த எல்லாரையும் அற்புத சுகமளிக்கிறார் ஒருவர் கூட நல்லவரா கெட்டவனான்னு விசுவாசிக்க அவர் விசாரிக்கவே இல்லை பாவியா பர்சுத்தவானா என்று விசுவாசி அவர் விசாரிக்கவே இல்லை ஆனா இந்த காணானிய ஸ்திரிக்கு ஒரே ஒரு காரணத்தினால நான் உன்னுடைய மகளை சுகமாக்க முடியாது என்று மிக தெளிவாக மூன்று நேரம் மறுப்பு தெரிவிக்கிறார் பிரியமானவர்களே கானானிய ஸ்திரீ மகளுடைய சுகத்திற்காக இயேசு கிறிஸ்துவண்டை வருகிறாள் மகளை கூட்டி கொண்டு வருகிறாள் ஆனால் இங்கே தேவன் அற்புத சுகமளிக்க மறுக்கிறார் அதற்கு ஒரே ஒரு காரணம் அவர் சொல்கிறாரு அந்த காரணத்தை திரும்ப திரும்ப உறுதி சொல்கிறார் நான் முடியாது நான் செய்ய மாட்டேங்கிறாரு ஆனால் அந்த ஸ்திரீயனுடைய விசுவாசத்தை கண்டு சட்டத்தையே மீறுகிறாருங்க அவருடைய திட்டத்தையே மாற்றுகிறார் அதை வாசித்து அந்த பகுதியை நாம் தியானிக்க போது உங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும் பிரியமானவர்களே பதினைந்தாவது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் மத்திய பதினைந்து இருபத்தி இரண்டு வாசிக்க கேட்போம் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் இருபத்தி மூன்று வாசிக்கலாம் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டி கொண்டார்கள் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து எப்படி மறுப்பு தெரிவிக்கிறார் பதிலே சொல்லல அமைதியாக இருந்து மறுப்பு தெரிவிக்கிறார் வாசிக்கலாம் இருபத்தி நான்கு அதற்கு அவர் காணாமற் ஆடுகள் ஆகிய இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் இரண்டாவது எப்படி ஓப்பனாகவே சொல்லிட்டார் எம்மா நான் இந்த அற்புதத்தை செய்ய மாட்டேன் ஏனென்றால் நீ இஸ்ரவேலர் அல்ல அந்நிய ஸ்திரீ காணானிய ஸ்திரீக்கு நான் அற்புதம் செய்ய வரவில்லை மிக தெளிவாக தேவனுடைய திட்டத்தை விருப்பத்தை என்னது அவருடைய சித்தத்தை சொல்லுகிறார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் மூன்றாவது எப்படி மறுப்பு தெரிவிக்கிறார் பாருங்க நாய்க்குட்டிகள் நாய்க்குட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறார் அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் காரானியர்கள் அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணாங்க ஆர் டாக்ஸ் அப்படின்னாங்க அதையும் சொல்லி காட்டுறியம்மா என்னைய விட்டு நான் உன் மகளை சுகமாக்க கூடாது அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி திரும்ப 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 மூன்று முறை மறுப்பு தெரிவிக்கிற இந்த காரியத்தில் தேவனுடைய மனசு எப்படி மாறுது பாருங்க அவருடைய மாறாத தேவனுடைய மனதை மாற்றுகிறது எது என்று நான் வாசிக்க கேட்போம் அதற்கு அவள் மேல்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் இருபத்தி எட்டாவது வசனம் வாசிக்கலாம் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அவள் மகள் ஆரோக்கியமானால் எத்தனை பேரு மனதுக்குள்ள போகுது என்ன சொல்லி அற்புதம் செய்கிறார் திட்டம் தான் இருக்கு மகளே ஆனா இன்னுமே நான் உங்ககிட்ட நிற்க முடியல விசுவாசம் அவ்வளவு பெரியதா இருக்கிறது என்கிறார் பாருங்கள் என்ன சொல்றார் மெய்தான் ஆண்டு வரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஞ்சலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி திரும்ப திரும்ப அவள் விசுவாசத்தில் நிற்கிறாள் விசுவாசத்தில் பேசுகிறாள் தேவனுடைய இருதயம் அங்கே மனதுருகுகிறது என்ன சொல்றார் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அதுக்கு முன்னால என்னால் ரெசிஸ் பண்ண முடியல நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொல்ற ஹலே லூயா உங்களை விரும்புகிறது வேணுமா பிரியமானவர்களே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா இந்த காணானிய ஸ்திரிகிட்ட படியுங்க கர்த்தர் நல்லவர் அவர் விரும்புபை என்றும் உள்ளது ம் என்ன வேணும் உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா ஐஸ்வர்யம் வேணுமா உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமா உங்களுடைய கணவர் குடியிலிருந்து வெளியே வர வேண்டுமா வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை சரியாய் அறியுங்கள் பிரியமானவளை சத்தியத்தை அறிவோம் சஞ்சலங்கள் நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தீர்கள் என்று சொன்னால் இந்த காணானிய ஸ்திரியைப் போல நீங்கள் விசுவாசிப்பீர்கள் அவள் எதனால் அந்த விசுவாசம் அவளுக்கு வந்தது தெரியுமா ஆண்டவுடைய ஒரு கேரக்டரை புரிஞ்சு வச்சிருந்தா என்ன கேரக்டர் இவர் மனதுருக்கமுள்ள தேவன் இவர்கிட்ட இந்த கரன்சி கொண்டு போனால் அற்புதத்தை வாங்கிடலாம் எந்த கரன்சி விசுவாசமாகிய கரன்சியை எடுத்துகிட்டு வந்தாங்க அவள் நல்லவளா கெட்டவளா என்ன ஜாதி எதுவுமே பார்க்கலாம்ண்டோர் எம்மாவான் விசுவாசம் பெருசுமா இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியல நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது என்று காலை கர்த்தர் நல்லவர் பாருங்க அப்போது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு பதிலை பார்ப்போம் அங்கிள் நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கள் பண்ணுங்க இத்தனை வருஷம் நான் உபவாசம் பண்றேன் என் மகளுக்கு குழந்தை இல்லை இத்தனை வருஷம் நான் ஜெவம் பண்றேன் என்னுடைய கணவர் குடியிலிருந்து வெளியே வரல இத்தனை வருஷம் நான் படித்து முடித்துட்டு வேலை இல்லாம இருக்கிறேன் வருஷத்துல முப்பது நாள் உபவாசம் பண்றேன் ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நன்மைகளை நான் பார்க்கவில்லையே ஒரே ஒரு காரணம் தான் வாசிப்போமா அங்கே யாகோபு எழுதுன நிறுவம் முதலாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனங்கள் யாகோபு முதலாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனங்கள் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலை அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்திரத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக பாருங்கள் அங்கே அதைதான் யா ஒரு சீனியர் அப்பாசில் எழுதுறாரு எப்போ உங்க ஜபத்துக்கு பதில் கிடையாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நத்திங் பட் அன்பிலீஃப் பிளஸிங்ஸ் பிரியமானவர்களே அதனால தான் நமக்கு விசுவாசிகள் என்று பெயர் உங்க ஜபத்துல விசுவாசம் இருந்தா அன்னைக்கே நீங்க வாங்கியிருப்பீங்க உங்களால ஏன் விசுவாசிக்க முடியவில்லை என்கிற நான் உங்களுக்கு சொல்லி பாருங்க உங்களால் ஏன் விசுவாசிக்க முடியலன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்கிற சத்தியத்தை சரியாக அறியவில்லை புதிய உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவ நீதியாக இருக்கிறீர்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசத்திலே விருத்தி அடைவீர்கள் நீ என்னைக்கு மறுபடி பிறந்தீங்களோ அன்றைக்கே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் சுய முயற்சினால் தேவநீதியை பெற முடியாது உங்களுடைய சுய ஜபத்தினால உங்களுடைய முழங்காலினால் தேவ நீதியை பெற முடியாது உங்களுடைய முழங்காலினால் நீங்கள் பரிசுத்தமாக முடியாது உங்களுடைய கீழ்ப்படிதனால நீங்கள் பரிசுத்தமாக முடியாது உங்களுடைய முழங்காலினாலேயோ உங்களுடைய ஜபத்தினாலேயோ உங்களுடைய காணிக்கையினாலேயோ நீங்கள் பூரணமாக முடியாது 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 இவைகள் எல்லா விசுவாசத்தினாலே மாத்திரம் தான் முடியும் ஒருவேளை நான் நாற்பது நாள் உபவாசம் பண்ணிட்டேன் நான் நீதிமான் என்று சொன்னீங்கன்னா பாவம் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் இதை நான் நிதானமாக நிறுத்தி அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் மகனே மகளே உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் உனக்கு விசுவாசம் இல்லை உனக்கு விசுவாசம் இல்லாததற்கு காரணம் நீ நீதிமா நீ நீதி நீ பரிசுத்த வாட்டி நீ பூரணமாக்கப்பட்டவள் என்கிற சத்தியத்தை உன் மைண்ட் ஏற்றுக்கொள்ளலை சக்கரத்தில் சிக்கிட்டீங்க தேவனை ப்ளீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறீங்க நான் இன்னும் ஆண்டவரை திருப்திப்படுத்தணுமே நான் இன்னும் எதாவது செய்து ஆண்டுடைய இடம் பிடிக்க வேண்டுமே இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்களால இடம் பிடிக்க முடியாது ஒன்றே ஒன்றுதான் தேவனுடைய இருதயத்தை இடம் பிடிக்க முடியும் விசுவாசம் மாத்திரம்தான் பிரியமானவர் வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம் நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேளுங்க நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை விசுவாசத்தோடு கேட்பீர்கள் விசுவாசத்திலே நீங்கள் கேட்க போகிறதுனால எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் அதிர்ச்சி ஊட்டுகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் ஏற்ற நூற்று கணக்கான சாட்சி இருக்கு ஹலே லூயா கர்த்த நல்லவ அவர் கெருவ என்னும் உள்ளது ஜபத்தை குறித்து நான் ஏற்கனவே ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தினேன் திரும்பவும் தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்லுங்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கஷ்டப்பட்டது போதும் நீங்கள் நஷ்டப்பட்டது போதும் நீங்கள் விபத்தில் சிக்கிறது போதும் நீங்கள் வேறு சிந்தினது போதும் பிரியமானவர்களே சத்தியத்தை அறிஞ்சால் விசுவாசிப்பீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா நீங்கள் கே ஜபத்தில் எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது காற்றிலே அகப்படுகிற பாருங்க சமீபத்தில் அந்த புயல் இந்த புயல்லாம் வருது அடிக்கடி டிவியில் அலையை காட்டுறாங்க பாருங்க அங்கங்க அலசு அடிக்க படிக்கிறது அப்படித்தான் அனைவருடைய வாழ்க்கை இருக்கிறது ஐ வாண்ட் டு மேக் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் தட் ஏமாந்தது போதும் பிசாசுக்கு இடம் கொடுத்தது போதும் உங்களால தேவனை பிரியப்படுத்த வேண்டிய நீங்கள் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறார் அவரை திருப்திப்படுத்த ஓடாதீங்க பத்து வருஷம் ஓடிட்டீங்க அல்லது இருபது வருஷம் ஓடிட்டீங்க ஒன்றும் நடக்கலைல்ல இந்த புஸ்தகத்தை வாசிங்க பாருங்கள் பிரியமானவர்களே ஜபம் செய்ய ஒரு சிறந்த வழி எல்லாருடைய லைப்ரரியில் இருக்க வேண்டிய புஸ்தகம் ஆங்கிலத்தில் உண்டு ஹிந்தியில் உண்டு உலகத்தில் நூற்றுக்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்னும் உள்ளது நான் உங்களுக்கு காண்பிக்கிற புஸ்தகங்கள் எங்களுடைய செய்திகள் நீங்கள் இந்த ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கலாம் அவ்வளவு விலையேற பெற்ற புஸ்தகம் ஏன் உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கிற ரொம்ப எளிது தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்கள் இப்பொழுது இருக்கிறதை போல நீங்கள் வியாதியிலையும் விபத்திலேயும் வேர்மையிலையும் வியாதியிலே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே ஏனென்றால் அவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது எத்தனை வார்த்தை சொல்லியிருக்க கர்த்தர் நல்லவர் பாருங்க அந்த காணானிய ஸ்திரியை போல நீங்கள் விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து அற்புதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்று இன்னும் தேவனும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இன்னொரு பிசாசு சொல்கிற பொய்யை நம்ப மாட்டீங்க நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு அம்மாவுக்கு ஒரு கோடி ரூபா கடன் வருஷந்தோறும் நாற்பது நாள் உபவாசம் பண்ணுறவங்க மாதத்தில் மூன்று நாள் உபவாசம் பண்ணுறவங்க ஒரு கோடி ரூபா கடன் அவளுடைய மருமகனை பதினோரு வருஷமாக காணும் அப்காண்டடு அழுதாங்க நான் போய் சொன்னேன் இயேசுவின் நாமத்திரால் நான் விசுவாசத்தை நம்புகிறவன் முழங்காலை நான் நம்புகிறதை விட விசுவாசத்தை நம்புகிறவன் ஏனென்றால் வேதம் விசுவாசத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு பிரதான இடம் கொடுத்துருக்கு நான் சொன்ன மகளே முப் அழுதாங்க ஏன்ட்ட முப்பது நாள்ல உங்க கடன் ஒரு கோடி ரூபா கடன் அடையுது மூன்று மாசத்துல உங்க மருமன் வந்து விடுவான் என்று சொன்னேன் நான் சொன்னபடியே நடந்தது பிரியமானவர்களே விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் ஹாலே லூயா இன்னும் கண்ணீரோடு வாழப் போகிறீர்களா அல்லது வாழ வாழப்போகிறீர்களா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அவர் ஃப்ரீ பில்லு கொடுத்துட்டார் அவன் மரண மரத்தை தெரிந்து கொண்டாள் நன்மை தீமை அறியத்தக்க மரண மரத்தை தெரிந்து கொண்டால் இன்னைக்கு அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் மரணத்தை மரண மரத்தை தான் தெரிந்து கொள்கிறீங்க ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குது நன்மையை தெரிந்து கொள் என்று தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் பிரியமானவர்களே ரொம்ப ஜாய்ஃபுல் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கை போல மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டு இருக்குது அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கருத்தர் நல்லவர் பாருங்க அவர் கிருவை என்றும் உள்ளது பாருங்க நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஏசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு இருக்குது பாருங்க அதில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அதில் இஸ்ரவேலர்கள் அல்லாத இரண்டு ஸ்திரீகளுடைய பெயர் அங்கே இருக்கு சரிங்களா நீங்களே வாசித்து கொள்ளுங்கள் நேரம் இல்லை அங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஒரு வேசி ஆகிய ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீயுடைய பெயர் இருக்கு அந்த ஸ்திரீனுடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார் ரூத் என்கிற ஒரு ஸ்திரீயுடைய பெயர் இருக்குது அவளும் யார் இஸ்ரவேலர்கள் அல்ல இந்த இரண்டு பேரும் வேற வேறு வேற வேறு இருந்து லிஸ்டில் வராங்கங்க அதற்கு காரணம் அவருடைய விசுவாசம் பெரியமானவர்களே ரூத் என்ன சொல்லிட்டா நகோமீட்ட நான் உன்னை விட்டு பிரிந்து போகதை குறித்து பேசாத ஸ்டாப் ஸ்பீக்கிங்ட்டா ஏன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்ட்டாங்க லிஸ்டில் அவள் அவய்த்தை பாருங்க ராகாப் என்ன சொல்கிறா அங்கே வேவுக்காரர்கள் ரெண்டு பேர் போகிறாங்க அவன் மைண்ட் செட் ஆயிட்டு தே ஏசு கிறிஸ்து அல்லது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு எரிகோவை கொடுத்து விட்டார் என்று அவளுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு சத்திய அவளுக்கு புரிஞ்சிட்டு அவள் நடந்த அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டாளாம் நான் வனாந்திரத்தில் தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் எல்லார் எங்கள் எல்லாருடைய இருதயமும் கரைந்து போயிற்று ஆகவே உங்கள் தேவன் எங்களை உங்களுக்கு கொடுப்பாரு நீ என்ன மட்டும் காப்பாத்துப்பாரு சொன்னா பாருங்க அந்த விசுவாசத்தை பார்த்து ஹலோ லூயா உங்கள் விசுவாசம் தாங்க கரன்சி இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை ஏமாந்தது போதும் பிரியமானவர்களே நீங்கள் அநேகம் நல்லா ஜபிக்கிறீங்க நீங்கள் ஜபத்துக்கு முதலிடம் கொடுக்காதீங்க ரெண்டாவது இடம் கொடுங்க முதலிடம் விசுவாசத்துக்கு கொடுங்க ஜெபிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஜபிக்க வேண்டும் நான் ஜபத்துக்கு விரோதி அல்ல ஆனால் ஜபம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காதேன்னு வேதம் சொல்லலையே புத்திசாலித்தனமாக இருங்க பிரியமானவர்கள் இதனால்தான் தேவன் அங்கலாய்க்கிறாரு என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகறார்கள் செல்லுபடி ஆகிறது விசுவாசம் என்கிற கரன்சி மட்டும்தான் அறிவு இல்லாம சங்காரம் ஆகிறீர்கள் என்று சொல்லுகிறார் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அருமையான மகனே மகளே கர்த்த நல்லவர் பாருங்க ஆபிரகாம எடுத்துக்கொள்ளுங்க அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் ஆகையினால அவன் பரிசுத்த பர்சுத்தவான்களின் சொல்லலை கர்த் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அது எது விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க பாய் அவங்க அண்ணமார்களுக்கு சாப்பாடு கொண்டு போறான் ஆனால் அங்க இருந்த இஸ்ரேவேலின் தேவனுடைய அந்த சேனையனுடைய தலைவனாகிய கோலியாத்துக்கு சேலஞ்சு பண்ணாம பாருங்க அவனுக்கு அவ்வளவு விசுவாசம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஹலெ லூஹியா கர்த்த நல்லவன் நீங்கள் சரியாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் தானாகவே வளர்ந்து கொண்டிருக்கும் சிலர் வந்து பாருங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க கடைசியில் ஒரு தவறான உபதேசத்தை கேட்பீருங்க விசுவாச உள்ள விசுவாசம் எல்லாம் போயிரு விசுவாச கப்பல் அங்க என்ன செஞ்சிருது சேதமடைந்து விடுகிறது இதற்கு இடமே கொடுக்காதீர்கள் பிரியமானவர்களை ஒரு மூன்று மாதங்கள் விசுவாசம் நிறைந்த செய்திகளை மாத்திரம் கேளுங்க நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த அதிசயம் அந்த அந்த தேவை உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கப்படும் பிரியமானவர்கள் உங்களை கெடுக்கிறது ஒன்றே ஒன்று தான் அவிஸ்வாசம் அது எது அவிசுவாசம் நிறைந்த பிரசங்கத்தை கேட்குறீர்கள் மனித நீதியை பேசுகிற பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறீங்க அங்கே ரோமர் பத்து ரெண்டு மூன்றில் வாசித்து பாருங்கள் அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குன்னா அறிவில்லாத வைராக்கியம் அவங்க என்ன பேசுறாங்க சுயநீதியை பேசுறாங்க மனித நீதியை பேசுறீங்க நீ முப்பது நாள் நாற்பது நாள் உபவாசம் பண்ணிட்டு ஆண்டர் உனக்கு அற்புதம் செய்வார் என்று பேசுறீங்க உங்க கூட்டத்துக்கு வருகிற யாருமே அற்புதத்தை பெறவில்லையே அவர்களை சிந்திக்க வாழ விடுங்கள் பிரியமானவர்களே அவர்கள் ஜீவ மரத்தை தெரிந்து கொள்ள வாழ விடுங்கள் அவர்களுக்கு இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை கர்த்த நல்லவர் பாருங்க ஆகையினாலே வேதம் விசுவாசத்திற்கு முதலிடம் கொடுத்துருக்கு நீங்களும் விசுவாசத்திற்கு முதலிடம் கொடுங்கள் தேவன் விசுவாசத்திற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார் நீங்களும் விசுவாசத்திற்கு முதலிடம் கொடுங்கள் பாருங்கள் இந்த நான்கு புஸ்தகத்தில் நான்கு காரியங்கள் தான் இருக்கு ஒன்று வந்து பாருங்க தேவனுடைய அன்பு அன்பு அன்பே பிரதானம் இரண்டாவது விசுவாசத்துக்கு முதலிடம் கொடுத்துருக்கு மூன்றாவது பாருங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதற்கு விச அங்கே முதலிடம் கொடுத்துருக்குங்க சரிங்களா இந்த நாளையும் நீங்கள் எடுத்துறீங்கன்னா ஒரு பேஜு கூட மிஞ்சாதுங்க நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா தேவனுடைய அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களா விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா சூப்பர் நேச்சுரலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா ஆ எஃபர்ட்லெஸுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்களா நீங்கள் அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் நான் உங்களுக்காக ஓ தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு பேசி ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகத்தக்கதாக அன்பின் பரலோக பீதாவே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நீர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து கொண்டே வருகிறேன் இவர்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டு எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாம மைமைக்காக வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக நான் பேசுகிற வசனத்தின்படி ஓ விசுவாசமே தேவன் ஏற்றுக்கொள்கிற ஒரே கரன்சி என்பதை இவர்கள் ஓ நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வார்களாக ஏற்றுக்கொண்டு ஒரு ஏற்றமிகு வாழ்வு வாழ்வார்களாக என்று சொல்லி நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் 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 மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க இரண்டு நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது செவன் த்ரீ த்ரீ எயிட் எயிட் டூ செவன் ஜீரோ செவன் நைன்